வேம்பயர் டைரிஸோட ஸ்பெஷல் என்னன்னா, இது இந்த ஜானர் தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கப்பல் கார்ல ஜாலியா பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரே பனிமூட்டம் ஆகுது, சடனா யாருமேலயோ காரை கொண்டு போய் இடிச்சிடுறாங்க. பதறி போய் அந்த பையன் மட்டும் காரை விட்டு கீழே இறங்கி மயங்கி கிடக்குறவன் பக்கத்துல போய் பாக்குறான். அப்ப முழிச்சு பாக்குறவன் அவனை புடிச்சு கழுத்து கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு ஆரம்பிக்கிறான். காருக்குள்ள இருக்கிறவளுக்கு என்னாச்சுன்னே புரியல, வெளியே வந்து தேடி பாக்குறான். அப்ப அவன் கார் மேல வந்து விழுகிறான் கழுத்துல கடிப்பட்ட காயத்தோட. இதை பார்த்து அலறி அடிச்சு அந்த பொண்ணு ஓடுறப்ப அப்படியே அவளை யாரோ பின்னாடி வந்து தூக்கிட்டு பறந்துடுறாங்க. அங்க கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க, வாம்பயர் டைரிஸ். இவதான் அந்த சீரீஸோட ஹீரோயின் எலினா. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் அவளோட அம்மா அப்பா வந்து கார்ல அடிபட்டு இறந்து போறாங்க. சோ அந்த சோகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு. இவளுக்கு ஜெரிமி அப்படின்னு ஒரு தம்பி இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இவளோட ஆன்டி தான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கான். எலினா என்ன நினைக்கிறா, அம்மா அப்பா இல்லாததுனால தம்பியை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா. அவன் ஏதோ தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருப்பா. இதை ஜெரிமி எப்படி ஃபீல் பண்ணுவான்னா, அவனோட ஃப்ரீடம் லைஃப் ரொம்ப தலையிடுற மாதிரி கொஞ்சம் கடுப்பாங்க. இவதான் பானி, எலினாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா பானியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவளோட பாட்டி பிளஸ் இவங்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே மந்திர சக்தி இருக்கும். சோ இவங்க எல்லாருமே ஒரு விச். ஆனா பானிக்கும் இது இருக்கும், அதை இன்னும் அவன் ரியலைஸ் பண்ண கிடையாது. எலினாவை முறைக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காள், அவன் பேரு மேட், எலினாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அடுத்து எலினாவோட இன்னொரு ஃப்ரெண்டு கேரோலின். ஃப்ரெண்டு தான் பட் பானி அளவுக்கு இல்ல, ஸ்வீட்டான இன்னசென்டான கேர்ள். மிஸ்டிக் ஃபால்ஸ் அப்படின்ற இந்த சிட்டிக்கு புதுசா வந்திருக்கான் நம்ம ஹீரோ ஸ்டெஃபன், ஒரு வாம்பயர். எலினா படிக்கிற ஸ்கூல்ல வந்து அவனும் ஜாயின் பண்றான். அவனோட சர்டிபிகேட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வாம்பயர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கும், லைக் ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி கம்பல்ஷன் சொல்லுவாங்க. அவங்க கண்ணை பார்த்து வாம்பயர் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க மைண்ட்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். இப்ப அந்த லேடியை பார்த்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த லேடி மைண்ட்லயும் அதுதான் போய் ஸ்டோர் ஆகுது. இப்ப எலினா ஃபாஸ்டா ஜென்ஸ் டாய்லெட் குள்ள நுழைஞ்சிடறான். ஏ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் தம்பியை புடிச்சு செக் பண்ணி திட்டிட்டு இருக்கான். இப்ப எலினா வெளியே வர்றப்ப நம்ம ஹீரோ ஸ்டெஃபன் மேல மோதிடுறான். பார்த்த உடனே எலினாக்கு மேல ஒரு கிரஷ். கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்ப லைட்டா ஸ்டெஃபனை சைட் அடிக்கிறா எலினா. அதை பார்த்து ஸ்டெஃபன் அவளையே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏ ஸ்டெஃபன் உன்னையதான் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு போனி என்ன பண்றா, எலினாக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடுறான். அதை பார்த்து எலினாக்கு ஒரே சிரிப்பு. அடுத்து எலினா சுடுகாட்டில் உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரே பனிமூட்டம் ஆகுது அந்த இடம் ஃபுல்லா. ஒரு காக்காவை பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. யாரோ கல்லறைக்கு பின்னாடி நின்று வேற அவளை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இன்னமும் தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ற எலினா அங்கிருந்து பயந்தடிச்சு ஓடுறா. கரெக்டா ஸ்டெஃபன் மேல போய் மோதிடுறான். என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப ஸ்டெஃபன் கையில ஒரு ரிங்கை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றா எலினா. அந்த ரிங் எதுக்கு போடுவாங்கன்னா, பொதுவா வாம்பயர்ஸ்னால சன்லைட்ல வர முடியாது, இந்த ரிங் போட்டிருந்தா மட்டும்தான் அவங்களால பகல்ல வெளியே வர முடியும். இப்ப எலினாக்கு அடிபட்டு இருக்கிறது அவளுக்கே தெரியாது. ஆனா ஸ்டெஃபன் பார்த்து கரெக்டா சொல்றான், உனக்கு ஏதோ அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவனால ரத்த வாடையை பயங்கரமா ஸ்மெல் பண்ண முடியும் வாம்பயர். அவளும் செக் பண்ணி பாக்குறா, கால்ல பயங்கரமா பிளட் வந்துட்டு இருக்கு. வாம்பயர் சாப்பாடே பிளட் தான். அதை பார்த்த உடனே ஸ்டெஃபனோட ஃபேஸ் மாறுது, அவன் கொஞ்சம் கொஞ்சமா வாம்பயரா சேஞ்ச் ஆகுறான். உடனே சொல்லாம கொள்ளாம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடறான். எலினாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா மேட், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, அவளை ஒன் சைடா லவ் பண்ணுமா இந்த ஜெரிமி. ஆனா அவள் டெய்லர் அப்படின்னு இன்னொரு பையனை லவ் பண்ணுவா. ஆனாலும் ஜெரிமி எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். லாஸ்ட் டைம் எலினா அவளோட டைரியை மிஸ் பண்ணிருப்பா. சோ அதை கொடுக்கற மாதிரி ஸ்டெஃபன் என்ன பண்றான், எலினாவோட வீட்டுக்கு அவளை பார்க்க வரான். இந்த வாம்பயர்ஸோட வீக்னஸ் என்னன்னா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க உள்ளவான்னு இன்வைட் பண்ணா மட்டும்தான் அவங்களால வீட்டுக்குள்ள போக முடியும். ஒன்ஸ் உள்ளவான்னு சொல்லிட்டா போதும், அவங்க எப்ப வேணாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஆனா எலினா உள்ளவான்னு சொல்லாம நீ வெளியே நிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதனால உள்ள போக முடியாம வெளியவே நிக்கிறான் ஸ்டெஃபன். நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து எலினாவோட ஃப்ரெண்ட் போனி அண்ட் கரோலினா மீட் பண்ண போறாங்க. ஸ்டெஃபனை பத்தி எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கிள் வீட்டுல ஸ்டே பண்ணி இருக்கிறதா சொல்றான். அந்த அங்கிள் தான் இவரு. ஆனா இவரு ஸ்டெஃபன் அங்கிள் கூப்பிடுறாரு. பேப்பரை காமிச்சு இந்த மாதிரி அனிமல் அட்டாக் பண்ணி ரெண்டு பேர் இறந்து போனதா நியூஸ் வந்திருக்கு, இதை நீங்க தான் பண்ணீங்களான்னு கேட்டு சண்டை போடுறாரு. எதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஸ்டெஃபன் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றான். இப்ப ஒரு டைரி எடுத்து பாக்குறான், அதுல எலினா மாதிரி ஒரு பொண்ணு போட்டோ போட்டிருக்கு, பட் கேத்தரின் போட்டு 1864 போட்டிருக்கு. அடுத்து ஒரு பார்ட்டி நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பானி சொல்லிட்டு இருக்கா எலினா கிட்ட, என் கிராண்ட்மா சொன்னாங்க நான் என் பவரை ரியலைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. சோ மேஜிக் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்து எலினா கொடுக்குறா. அது குடிக்கிறப்ப என்ன ஆகுது, எலினாவோட கை டச் ஆகுது. அந்த டைம் ஒரு வைப் ஃபீல் பண்றா பானி, ஒரு விஷுவல் வந்து அவளுக்குள்ள தெரியுது. டக்குன்னு கையை விட்டுறான், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ வியர்டா இருக்கு, உன்னை டச் பண்றப்ப எனக்கு வந்து ஒரே பனிமூட்டம், ஒரு காக்கா, ஒரு மனுஷன் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். எலினாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப டக்குன்னு ஸ்டெஃபன் வந்து ஹாய்னு சொல்றான். அவனை பார்த்தோன்னே எலினா ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு வருது. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே ஒரு வாக் போறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல கனெக்ஷன் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்ப மேட்டோட தங்கச்சி ஜெரிமி கூட ஒன் சைடா லவ் பண்றாள், அவ காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கா. திடீர்னு ஒரே புகையா வர ஆரம்பிக்குது, அவளுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுது. இதுவும் சரியில்லை, ஓடி
மாட்டிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்ப டக்குனு ஏதோ வந்து அவளை அட்டாக் பண்ணுது. அவளை தேடி ஜெருமியும் கொஞ்ச நேரத்துல காட்டுக்குள்ள போறான். உள்ள போனா அவன் வந்து கழுத்துல அடிபட்டு கீழே கிடக்குறான். உடனே ஜெருமி வேகமா தூக்கிட்டு போறான். எல்லாரும் பதட்டமாகவே அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆகுற ஸ்டெஃபன் அங்கிருந்து நைஸா போக ட்ரை பண்றான். அந்த மேட் வந்து கவனிச்சிடறான். இப்ப செம்ம டென்ஷனா ஸ்டெஃபன் வீட்டுக்கு போறான். இப்ப வீட்டுக்குள்ளயும் ஒரு காக்கா பறந்து வருது. பின்னாடி யாரோ நிக்கிறாங்க. இன்னொரு ஹீரோவோட என்ட்ரி டேமன், நம்ம ஸ்டெஃபனோட அண்ணன். என்ன தம்பி முடியெல்லாம் வெட்டி ஸ்மார்ட்டா இருக்கேன்னு ரொம்ப கூலா பேசுறான். அவனோட கேரக்டரே இப்படிதான் ஒரு கூலான வில்லத்தனமான கேரக்டர். ஆனா ஸ்டெஃபன் செம்ம காண்ல இருக்கான். எதுக்கு டேமன் 15 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கேன்னு கேட்க ஒரே வார்த்தை தான் எலினா அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். ஸ்டெஃபன் ஹியூமன் பிளட் குடிக்காம ஒரு நார்மல் மனுஷங்க மாதிரி வாழணும்னு அனிமல் பிளட் மட்டும் குடிச்சிட்டு நல்லவனா இருக்கான். ஆனா அதனால அவனோட பவர் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப ஒரு வீக்கான வேம்பயரா தான் ஸ்டெஃபன் இருக்கான். டேமன் அவனை பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்கான். வேணாமா டைரக்டா போய் எலினாவே ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதனால டென்ஷன் ஆகி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸ்டெஃபன் சொல்றான் நீ எலினா விட்டு தள்ளியேறு அப்படின்னு. ஆனா ஹியூமன் பிளட் குடிக்காததுனால டேமன் கூட அவனால சண்டை போட முடியல. டேமன் இவனை ஒரே அடியில கீழே தள்ளிடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல கண்டுமுழிக்கிற மேட்டோட தங்கச்சி வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மயங்கிடுறான். அடுத்து கரோலின டேமன் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரோலின் விழுந்துட்டான். இவன் தான் டெய்லர் மேட் தங்கச்சி கடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல அவ லவ் பண்ற பையன். ஜெருமிக்கு இவனுக்கும் சுத்தமாகாது. ஜெருமி இவன் கூட சண்டை எழுத்துட்டே இருப்பான். வேம்பயர்ஸ்க்கு காது பயங்கரமா கேட்கும். தூரத்துல பேசுறது கூட ஈஸியா கேட்க முடியும். இப்ப மேட் வந்து எலினா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் என் தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டல் முழிச்சப்ப வேம்பயர்னு சொன்னா அப்படின்னு. அது கரெக்டா ஸ்டெஃபன் கேட்டுறான். மேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் தங்கச்சியை பாக்குறான். எதையோ பார்த்து பயந்த மாதிரி அலறி கத்திட்டு இருக்கான். மேட் பதறி போய் டாக்டரை கூப்பிட போறான். அந்த டைம்ல ஸ்டெஃபன் சர்ன்னு உள்ள வந்து அவ கண்ணை பார்த்து கம்பல்ஷன் பண்றான். உனக்கு அடிச்சது ஒரு அனிமல் வேம்பயர் கிடையாது அப்படின்னு. சோ அத மைண்டுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகிடுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேவேமா ஸ்டெஃபன் போயிட்டு இருக்கிறத மேட் பாத்துறான். நெக்ஸ்ட் எலினா ஸ்டெஃபனை பார்க்கலாம்னு சொல்லி அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். அங்க அதே காக்கா பறந்து வருது. பயந்து போய் திரும்பினா ரொம்ப பக்கத்துல வந்து டேமன் நிக்கிறான். எலினா தானே வா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அவகிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி ஸ்டெஃபன் கேத்தரின் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான். பேசிட்டு ஹலோ ஸ்டெஃபன் அப்படின்னு சொல்றான். ஸ்டெஃபன் பின்னாடி மறைச்சு பார்த்துட்டு நிக்கிறான். எலினா நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டுட்டு டேமனையும் மறைச்சிட்டு நிக்கிறான். அதை பார்த்து எலினாக்கு சரி ஓகே ஏதோ சரியில்லை நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி டேமன்ட்டு கிளம்புறேன்னு சொல்றான். டேமன் வேணும்னே அவ கையை பிடிச்சி கிஸ் பண்ணி பாயன்னு சொல்றான். ஸ்டெஃபனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டேமன் சொல்றான் என்ன ஸ்டெஃபன் பயமா இருக்கா பாஸ்ட் எல்லாம் ரிப்பீட் ஆயிடுமோன்னு. அடுத்து ஒரு பார்ட்டி நடக்குது. எலினா கண்டிப்பா கோமா இருப்பான்னு சொல்லி அவகிட்ட போய் பேச போறான் ஸ்டெஃபன். எலினா சொல்றான் நீ உனக்கு பிரதர் இருக்கிறதே சொல்லல உன்னோட எக்ஸ் கேதரிங் பத்தியும் சொல்லல. சோ ஒரு சின்ன ஊழல் வருது ரெண்டு பேருக்கும் நடுவுல. அந்த பார்ட்டியில ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மேட்டோட தங்கச்சி அவ ஹோட்டல்ல டேமனை பாக்குறான். அவனை பார்த்ததும் ஏ நான் உன் எங்கேயோ பாத்திருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அவளுக்கு கிளியரா தெரியல ஸ்டெஃபன் வந்து ஹியூமன் பிளட் குடிக்காததுனால அவன் கொஞ்சம் வீக்கா இருக்கான். சோ அவனோட கம்பல்ஷனும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகல. ஆனா டேமன் வந்து அப்பயும் கூலா தான் இருக்கான். இவன் கன்ஃபியூஸ் ஆகி ரெஸ்ட் ரூம் குள்ள போறான். டக்குனு திரும்பி பார்த்தா டேமன் அங்க வந்து அவளை திருப்பி கடிச்சிடுறான். இங்க என்னன்னா எங்கடா நம்ம தங்கச்சியை காணாமின்னு மேட் அவளை தேடிட்டு இருக்கான். அங்க வர ஸ்டெஃபன் கிட்ட நீ என் தங்கச்சியை பாத்தியான்னு கேக்குறான். அப்படியே நீ ஹாஸ்பிட்டல் வந்திருந்தால நான் உன பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப இல்ல நான் இந்த மாதிரி என் ரிலேட்டிவ் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்ப ஸ்டெஃபன் காதுல மேட்டோட தங்கச்சி கத்துற சத்தம் கேக்குது. சரண் மாடிக்கு பறக்குறான். அங்க டேமன் அவளை தள்ளி விடுற மாதிரி மாடி மேல நிக்க வச்சுட்டு இருக்கான். டேமன் அவகிட்ட போய் யார் அணிக்கு ஒன்னு அட்டாக் பண்ணது அப்படின்னு கேக்குறான். அனிமல்னு சொல்றா. நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறப்ப நீதான் என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்றா. கிட்ட போய் ஸ்ட்ராங்கா ஒரு கம்பல்ஷன் பண்றான். அனிமல் தான் உன்னை அட்டாக் பண்ணுச்சு. இப்ப நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுன்னு சொல்ல அவளுக்கு அடுத்த நிமிஷமே எல்லாமே மறந்துடுது. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அங்க இருந்து போறா. மேட் கிட்ட வேற போய் ஸ்டெஃபன் தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்றா. அதனால மேட் ஸ்டெஃபனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றான். அடுத்து ஸ்டெஃபன் எலினாவை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி போறப்ப அவளை காணா. சோ அங்க இருக்கிற போனி கிட்ட எலினா எங்கன்னு கேக்குறப்ப அவ எலினாவோட போன் நம்பர் எழுதி அவன் கிட்ட குடுக்குறா. அப்ப ஸ்டெஃபனோட கை லைட்டா டச் ஆயிடுது. போனி விச்சுங்கிறதுனால அவளுக்கு ஒரு பேடான வைப்ரேஷன் வருது. அவன் கையை தொட்ட உடனே டக்குன்னு ஷாக்காகவே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து கரோலினை கரெக்ட் பண்றதுக்காண்டி டேமன் அவன் கிட்ட போய் ஃபிளோட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் பயங்கரமா விழுந்துடுறான் இவன் கிட்ட. இங்க எலினா ஸ்டெஃபனை பார்க்க வர்ற அவனோட வீட்டுக்கு என்ன எலினா இந்த டைம் வந்திருக்கு அப்படின்னு கேக்குறப்ப எலினா அவளோட ஃபீலிங்ஸ் சொல்ற. நான் இருக்கேன் எலினா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றான். ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான ஒரு லவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்க டேமன் கரோலினை கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சடனா வாம்பயரா மாறி கரோலினை ஒரே கடியா கடிச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். டீமன் கடி வாங்கி மயங்கி கிடக்குற கரோலின் வந்து கண்ணை முழிச்சு பாக்குறா. நைட்டு நடந்ததுன்னா அப்பதான் ஞாபகம் வருது. சரி அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி மெதுவா நடந்து வந்து டோரை ஓபன் பண்றா. சடனா பார்த்தா டேமன் வந்து பின்னாடி நிக்கிறான். அவன் கையில கிடக்குறதெல்லாம் தூக்கி போட்டு அவன் கூட சண்டை போடுறான். அப்போ ஒரு பில்லோவை தூக்கிறீடா அதுல பிளட் ஸ்டெயின் இருக்கு. அது டேமன் கையில கிடைச்சதுமே அந்த ரத்த வாடையில டேமன் திரும்ப வேம்பயரா மாதிரி அவளை கடிக்க போறான். அங்க கட் பண்றாங்க.
அடுத்து ஸ்கூல்ல எலினாவும் ஸ்டீஃபனும் பாத்துக்கிறாங்க. இப்பதான் லவர்ஸ் ஆகிட்டாங்கல்ல. சோ எலினா சொல்றா, இன்னைக்கு நைட்டு பவானி கூட டின்னர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்கிறப்ப இந்த டைலர் மேட் தங்கச்சி லவ் பண்ணுவாள்ல, அவ வேணும்னே பால தூக்கி ஸ்டெஃபன் மேல ஏறிறான். ஆனா ஸ்டெஃபன் திரும்பி பார்க்காமலே இந்த பால கரெக்டா கேட்ச் பண்ணி திருப்பி அவன்கிட்ட ஏறிறான். நெக்ஸ்ட் ஹிஸ்டரி கிளாஸ் நடக்குது. அங்க பவானி அவளோட நோட்ல 8, 14, 22 இந்த மூணு நம்பரையும் எழுதிட்டே இருக்கிறான். ஹிஸ்டரி டீச்சர் வந்து எல்லா கிட்ட க்வெஸ்சன் கேட்கறான், அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. சோ அவளுக்கு பதிலா ஸ்டெஃபன் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றான். எனக்கு இந்த இயர் டேட் எல்லாம் நல்லா தெரியும் சார் அப்படின்னு சொல்றப்ப, ஓ அப்படியான்னு கேட்டு நிறைய ஹிஸ்டரியில நடந்த இன்சிடென்டோட டேட் எல்லாம் கேக்குறாரு. டக்கு டக்குன்னு பதில் சொல்றான் ஸ்டெஃபன். கிளாஸ்ல எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்றாங்க. போனி, எலினா, கரோலின் இந்த எல்லாருமே ஃபுட்பால் சியர் கேர்ள்ஸ் டீம்ல இருப்பாங்க. கரோலின் தான் அதோட லீடர். போனி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு வந்து ஸ்டெஃபனை டச் பண்ணப்போ ஒரு பேடான ஃபீலிங் வந்துச்சு, நீ வந்து பார்த்து சேஃபாரு அப்படின்னு. அப்ப நம்ம கரோலினை வந்து டேமன் வந்து டிராப் பண்ணிட்டு போறான். கழுத்துல ஒரு ஸ்காஃப் போட்டிருக்கா, நல்ல கடி வாங்கிட்டு காயம் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கா. டேமன் அவனோட கம்பல்ஷனை யூஸ் பண்ணி கரோலின் எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறானோ அதை எல்லாத்தையுமே அழிச்சிருவான். அவ்வளோ ஒரு பப்பெட் மாதிரி யூஸ் பண்றான். எப்பெல்லாம் பிளட் வேணுமோ அவகிட்ட இருந்து குடிச்சு கம்பல்ஷன் பண்ணி அதை மறக்கடிச்சிருவான். இங்க ஸ்டெஃபனும் ஃபுட்பால் டீம்ல சேர்ந்துறான். நைட்டு எலினா வந்து அவ வீட்டுல ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்றா. சரி ஓகே, பானிக்கும் ஸ்டெஃபனுக்கும் சுத்தமா ஆக மாட்டேங்குது, இதை கிளியர் பண்ணி வைக்கணும். பானி வந்து ஸ்டெஃபனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா பானி ஸ்டெஃபனுக்கு மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். இப்ப எலினா வந்து அந்த இடம் ஒரு மாதிரி சைலண்டா இருக்கவும், ஏ பானி உன் ஃபேமிலியை பத்தி ஸ்டெஃபன் கிட்ட சொல்லி அப்படின்றத சொல்லும் போது, அவளும் அப்பதான் எங்க ஃபேமிலியில எல்லாரும் விச்சஸ் அப்படின்றத சொல்றான். ஸ்டெஃபனுக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஆகுது, பட் எதையும் காட்டிக்காம கேஷுவலா பேசுறான். ஏன்னா வேம்பயர்ஸ் கண்ட்ரோல் பண்ற பவர் விச்சஸ்க்கு இருக்கு, பிளஸ் விச்சஸ் கிட்ட வேம்பயரோட எந்த பவரும் செல்ல கண்டுபிடிச்சிடறேன் ஸ்டெஃபன் டேமன் ரெண்டு பேருமே கேத்தரினா தான் ஸ்டெஃபனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போன விஷயத்த சொல்லிடுறான் கிச்சன்ல போய் எல்லா கிட்ட பேச்சு கொடுக்குறான் எலினா கேக்குறான் அவ எப்படி இறந்தா அப்படின்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அப்படின்றத சொல்றான் அவ எப்படி இருப்பான்றத கேட்கும் போது உன்ன மாதிரிதான் ரொம்ப பியூட்டிஃபுல் பட் செல்ஃபிஷ் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றான் அவன் சொல்றதை வச்சு எலினா கண்டுபிடிச்சிடறான
குள்ள வருவேன், எனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டெஃபன் செம்மையா கடுப்பேத்திட்டு இருக்கான். அடுத்து பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் எலினாவும் ஸ்டெஃபன் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்காங்க. அப்ப சடனா ஸ்டெஃபன் ஃபேஸ்க்கு பதிலா டேமனோட ஃபேஸ் தெரியுது அவளுக்கு. அலறிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா, பார்த்தா கனவு. அடுத்த நாள் ஸ்டெஃபன் வந்து எலினாக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்றான், அவளும் ஹாப்பியா வாங்கி போட்டுக்கிறான். ஸ்டெஃபன் மேல உள்ள லவ் அதிகமாயிட்டே போகுது எலினாக்கு. ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அப்ப ஜெரிமிக்கும் டைலருக்கும் பயங்கரமா சண்டை வந்துடுது. ஜெரிமிக்கு ஹெல்ப் பண்ண போறப்ப ஸ்டெஃபன் குறுக்கால போய் அவனோட கை டீப்பா கட் ஆயிடுது. அத எலினா பாத்துறான். ஆனா வாம்பயர்ஸ் பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து காயம் எல்லாம் ஒரு செகண்ட் தான், உடனே ஆறிடும். எலினா பதறி போய் கையை காட்டுன்றத சொல்லி பார்க்கும் போது காயத்தையே காணாம், லைட்டா பிளட்டோட தடம் மட்டும் இருக்குது. அவ சொல்றா, இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், உன் கையில டீப் கட் இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு. ஆனா ஸ்டெஃபன் வந்து அது ஏன் பிளட் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். எலினா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கப்ப வானியும் வந்து சொல்றான், எனக்கு இந்த 8 14 22 இந்த நம்பரை நான் பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ சரியில்லைன்னு. நான் ஸ்டெஃபன் விரல டச் பண்ணப்போ எனக்கு ஒரு டெத் எப்படி இருக்கும் நான் இமேஜின் பண்றேனோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் எனக்கு வந்து போகுது அப்படின்னு. எலினா பயங்கர டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போலான்னு கிளம்பிடுறான். அப்ப டேமன் வந்து அவகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உன் இன்டென்ஷனே சரியில்லை, நீ பேசுறதுல எப்பவுமே இன்னொரு மீனிங் இருக்கு, அது எனக்கு புரியலன்னு மட்டும் நினைச்சுக்காது அப்படிங்கறத எலினா சொல்லும் போது, ஆமா எனக்கு இருக்கு, ஏன் உனக்கு இல்லையா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட விழுந்துட்டு இருக்க, இப்ப கூட நீ எனக்கு கிஸ் பண்ணணும்னு உனக்கு தோணுது இல்ல அப்படின்னு கம்பல்ஷனை யூஸ் பண்றான். அப்படி பக்கத்துல கிஸ் பண்ண வர்றான் ஒரே அடி. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ பாஸ்ட்ல என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் கேத்ரின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். டேமனுக்கு ஒன்னும் புரியல ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு. ஆனா அப்புறம் தெரிஞ்சுக்கிறான், ஸ்டெஃபன் வந்து ஒரு நெக்லஸ் கொடுத்தான் இல்லையா எலினாக்கு, அதுல வெர்வைன் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கும். அந்த ஹெர்பை யூஸ் பண்ணாங்கன்னா வாம்பயரோட கம்பல்ஷன் அவங்க கிட்ட பலிக்காது, வாம்பயருக்கு சுத்தமா ஆகாத ஒரு மூலிகை தான் இந்த வெர்வைன். திரும்ப ஸ்டெஃபன போய் வெறுப்பேத்திட்டு இருக்கான் டேமன். அவன் கேக்குறான், கேத்ரின் இருந்து 145 வருஷத்துக்கு அப்புறமும் ஏண்டா அப்படி என்ன சாவடிச்சிட்டு இருக்க, ஆனா நீ கெட்டவ மாதிரி நடிக்கிற டேமன், உனக்குள்ள இன்னும் ஹியூமானிட்டி இருக்கு அப்படின்றத சொல்லும் போது, அது இருக்குன்னு காட்டக்கூடாதுன்றதுக்காண்டியே அங்க வர ஃபுட்பால் கோச்சை கடிச்சு சாவடிச்சிருந்தான் டேமன். பாத்துக்கோ இதுதான் என் ஹியூமானிட்டி அப்படின்றத சொல்லி உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து பாடியை கிளியர் பண்றாங்க. அப்ப அங்க வர்ற பாணிக்கு அந்த இடத்துல திரும்பவும் 8 14 22 இந்த நம்பரையும் பாக்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி பயமாகுது.
ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து டேமன் எல்லாம் நம்ம விரட்டி விரட்டி கடிக்கிற மாதிரி ஸ்டெஃபனுக்கு கனவு வருது. அலறி போய் எந்திரிக்கிறான். என்ன பிரதர் கனவு? அவனை காலையிலே கடுப்பேத்திட்டு கத்திய வேற எடுத்து வயிற்றுல குத்திட்டு போறான். எலினா வீட்டுக்கு போற ஸ்டெஃபன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஃபேஸ் வந்து சடனா வாம்பயரா மாற ஆரம்பிச்சிடுது. அது கண்ணாடியில பார்த்து டக்குன்னு தள்ளி போறான், இல்லைன்னா எலினா கிட்ட மாட்டியிருப்பான். ஒரு ஃபவுண்டர்ஸ் பார்ட்டி வருது, இதுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்க டேட்டை கூட்டிட்டு போகணும். ஸோ ஸ்டெஃபனை தன் கூட வர சொல்லி கூப்பிடுறா எலினா. இங்க டேமன் கரோலின் அப்பன்ஷன் பண்ணியே சாவடிக்கிறான். இன்னைக்கு நடக்கிற ஃபவுண்டர்ஸ் பார்ட்டிக்குன்னு என்ன கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற அங்கிளுக்கு டேமன் வந்தது சுத்தமா பிடிக்கல. எதுக்கு டேமன் இங்க வந்தன்றதை கேட்கும்போது உனக்கு எதுக்குடா நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை கொள்ற ரேஞ்சுக்கு போயிடறான். இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டெஃபன் கிட்ட போறான். நீ டேமனை வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஸ்டெஃபன் சொல்றான், அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், என்னால ஹியூமன் பிளட் குடிக்காம அவன் கூட ஃபைட் பண்ணவே முடியாதுன்னு. நம்ம வெர்வைனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் அங்கிள். அப்ப ஸ்டெஃபன் வந்து சொல்றான், எல்லா வெர்வைன் ட்ரீஸ்மே 1865 அழிஞ்சு போச்சு, என்கிட்ட இருந்த கொஞ்சம் வெர்வைனையும் நான் வந்து எலினாக்கு நெக்லஸா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ என் கூட வான்னு சொல்லி அவனை கீழே ஒரு பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா அவனே வெர்வைன் செடி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அந்த பார்ட்டிக்கு டேமனை போக விடாம பண்றதுக்கு ட்ரிங்க்ல வந்து வெர்வைனை கலந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கான் ஸ்டெஃபன். டேமன் அதை குடிக்கிற மாதிரி போறான், பார்த்தா கீழே ஊத்திடுறான், ஏன்னா கண்டுபிடிச்சிட்டான். ஸ்டெஃபன் சேஃப்டி கொஞ்சம் வெர்வைனை எடுத்துட்டு பார்ட்டிக்கு கிளம்புறான். பார்ட்டி பயங்கரமா களைக்கட்டிட்டு இருக்கு. ஸ்டெஃபனும் எலினாவும் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்ல மிஸ்டிக் ஃபால்ஸ் ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ்னு போட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. எலினா வந்து அதுல இருக்க நேம் எல்லாம் சும்மா ரீட் பண்ணிட்டு இருக்கா, பார்த்தா டேமன் அண்ட் ஸ்டெஃபன் செல்வேட்ன்ற நேம் இருக்கு. என்ன இது உங்க நேம் இருக்குன்றத கேட்கும் போது அங்க டேமன் வந்து, அவங்க எங்களோட மூதாதையர், அவங்க தான் ஒரிஜினல் பிரதர்ஸ், அவங்களோட நேம் தான் எங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை அள்ளி விடுறான். ஆனா இவங்களோட பேர் தான் அது. திடீர்னு கரோலின் என்ன பண்றான், ஸ்டெஃபன் கூட டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்டெஃபனை கூப்பிடுறான். ஏன்னா அப்படி சொல்ற மாதிரி டேமன் வந்து அவளை கம்பல்ஷன் பண்ணியிருக்பான். இல்ல டான்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு ஸ்டெஃபன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். பட் டேமன் விடுற மாதிரி இல்ல. இப்படியும் பேசி கரோலின் ஸ்டெஃபன் கூட அனுப்பி வச்சுட்டு எலினா கூட கடல போட ஆரம்பிக்கிறான். இப்படி பேசிட்டே இருக்கப்பா அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஒரு சர்ச்ல நிறைய பேர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து போயிருப்பாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப டேமன் சொல்றான், அது ஆக்சிடென்ட் இல்ல, அவங்கள உயிரோட வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்றத. அதுலதான் ஸ்டெஃபன் அந்த டேமன்ற ஒரிஜினல் பிரதர்ஸ் நேசிச்ச ஒரு பர்சன் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை காப்பாத்த போனப்ப ஒரிஜினல் பிரதர்ஸையும் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்றத சொல்றான். யார் அந்த சர்ச்குள்ள இருந்ததுன்றதன்னு எலினா கேட்கும் போது அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றான். எலினா வந்து ஸ்டெஃபன் கிட்ட, வா இப்ப நம்ம ரெண்டு பேர் போய் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடுறான். அது டேமன் ரொம்ப கடுப்பா நின்று பாத்துட்டு இருக்கான். ஸ்டெஃபன் கூட டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறப்ப எலினா வந்து நைஸா கேதரின் பத்தி கேக்குறான். இல்ல அவளை பத்தி பேச பிடிக்கல, நீ பேசாத அப்படின்றத சொல்றான் ஸ்டெஃபன். என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன்றதுதான் ப்ராப்ளம் சொல்லி கோச்சிட்டு போயிடறான். டேமன் தூரத்துல நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து டேமன் யாரும் பார்க்காத மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு ரூம்குள்ள ஒரு கிறிஸ்டல் எடுக்கிறான். கரோலின் அங்க வந்து எதுக்கு இதை எடுக்கிறன்றதை கேட்கும் போது இது என்னோட தான், நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன் அப்படின்றத சொல்றான். பானி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு மேஜிக் பவர் இருக்குதான்றதை செக் பண்ணி பாக்குறான். ஒரு கேண்டில கண்ணாலே பார்த்து பத்த வைத்து ட்ரை பண்றான். ஆனா அது எதுவுமே ஆகலன்னு சொல்லி கிளம்பிடுறான். அவ போன அடுத்த செகண்ட் கேண்டில் எரிய ஆரம்பிக்குது. அவளுக்கு மேஜிக் பவர் வர ஆரம்பிச்சிருச்சு. சடனா திரும்பி பார்க்கும் போது அங்க இருக்கிற எல்லா கேண்டில்ஸ் எரியுது. அதை பார்த்து அவளும் ஒரு விச்சுதான் நிறைய விஷயம் இருக்கு எலினா, ஆனா இப்ப என்னால எதையுமே சொல்ல முடியாது, நீ என்ன நம்புனா போதுன்றத சொல்றான் ஸ்டெஃபன்.
அடுத்து டேமன் கரோலினா அவசர அவசரமா கூட்டிட்டு போறதை பார்த்து நான் போகணும் எலனான்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனும் கிளம்பிடுறான். டேமன் கரோலினா கூட்டிட்டு போய் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறான் எலனாட்ட, நீ தானே என்ன மாட்டி விட்டேன்னு சொல்லி. இல்ல நான் எதுவுமே பண்ணல அவ்வளவுதான் பாத்துட்ட அப்படின்றத கரோலின் சொல்றா. இல்ல நீ இனிமே அவ்வளவுதான் ஓவர்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவன் செத்து போயிடுப்பா. அதுக்குள்ள டேமனுக்கு மயக்கம் வந்துருது. என்னடான்னு பார்த்தா ஸ்டெஃபன் என்ன பண்ணிருக்கான், கரோலினுக்கு வெர்வைனை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். சோ அது அவ பிளட்ல வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அது குடிச்ச டேமன் தான் மயங்கி விழுந்துட்டான். ஸ்டெஃபன் அங்க வந்து கரோலினுக்கு கம்பல்ஷன் பண்ணி எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்டு டேமனே அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறான். மயக்கத்துல இருந்து முழிக்கிற கரோலின் அங்க டேமன் எடுத்துட்டு வந்து அந்த கிறிஸ்டல் கிடக்கிறத பாக்குறா. அதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான் போல. சோ அதை எடுத்து இவ வச்சுக்கிறான். அடுத்து டேமனை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல உள்ள அந்த வெர்வன் செடி இருக்க ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறான் ஸ்டெஃபன். நீ உள்ள இருக்கிறதுதான் எலினாக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இப்ப ஒரு நாலு பேரை காட்டுறாங்க, ஒரு குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் தான் கரோலினோட அம்மா. இவ டெய்லர் அம்மா இந்த சிட்டில பெரிய பொறுப்புல இருக்கிறவ. இவ எலினா கிட்ட எலினா அம்மா யூஸ் பண்ண ஒரு பழங்காலத்து வாட்ச் கேட்டிருப்பா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எலினா வந்து அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டான். அந்த வாட்ச் எப்படியாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிளஸ் நாலு பேர் இறந்து போயிருக்காங்க ரீசெண்டா அதே மாதிரி. சோ கண்டிப்பா இவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. யார் திரும்பி வந்துட்டாங்க, அந்த வாட்ச்ல என்னதான் இருக்கு, டேமன் ஏன் அந்த கிறிஸ்டல்ல திருடுனா, பாஸ்ட்ல என்னதான் நடந்துச்சு, இன்னும் என்னென்ன மர்மம் இருக்குன்றத நாளைக்கு பாக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.